நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லு தினேஷ். கல்பனா, என்னமா பண்ணிட்டு இருக்க? வீட்ல சும்மாதா இருக்கேன். ஓஹோ, அப்படியா? நான் நினைச்சேன் உன் புது அண்ணிக்கு தலைவாரி விட்டுட்டு இருக்கேன். எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. அவளுக்கு போய் என்ன தலைவாரி விடுவேனா? அப்படினா எதுக்கு அவளுக்கும் அண்ணனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க விட்ட? वो आनन्द नो यें तंग चियो मोन वर्ष माँ उइर कुइरा कादले के रंगन तेरी अल्ला वनके अपड़ी इरंदो आउंगे निचे दार तो नर्दर करना अधि केन्ना आर्टो यिल्ले दिनेश यिल्ले न सोलर द केल यिल्ले वनके समोदन तना आर्टो यिल्ले वे यिल्ले दिनेश प्लीज न सोलर द कुछ केल इंदर निचे दार तो नडक कामेर कुनो இல்ல இல்ல தினேஷ், எங்க அண்ணனுக்கு அந்த பொண்ண சுத்தமா பிடிக்கல. ஏதோ எங்க அம்மா ரொம்ப கம்பல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு அவன் ஒத்துக்கிட்டான். ஆஹா. ஏனா கண்டிப்பா எங்க அண்ணன் மனசுல வனிதா தான் இருக்கா. ஓ, நல்லா இருக்கே நீ சொல்ற நியாயம். என் தங்கச்சிய மனசுல வச்சுப்பான், இன்னொரு பொண்ண மனமடையில வச்சுப்பானா? கல்பனா, நான் சொல்றத கேளு. மனசுல இருக்கிறவ தான் மனமடையிலயும் இருக்கணும். वो अन्ने यें तंगची कल्तला ताली कटनो मौसम पननो ननचा नाटककर दे वेर प्लीज को पड़ा द दिनेश इंदा विषय तक कुन्जो पुरमी अदा डील पननो येप्पा वो अन्ने ने कुसी ताऊ कं कल्याण मुड़ज परगा प्लीज सिचुएशन कुन्जो पुरंच को दिनेश सुन्ने दे तिरमा तिरमा सोलेट रिका दे ना इंदा प्रच्छने ये येप्पड़ी आवद तीत वेकरे சரி, பிரச்சனையை தீத்துவை. இல்லனா உன் அண்ணன தீத்து கட்டிடுவேன். ஹலோ ஹலோ தினேஷ், சுமித்ரா சீதா வீட்ல இருந்து இன்னும் யாருமே வரலையே, உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? வருவாங்க அத்தை, அவங்க வீட்லயும் பூஜை இருக்குல்ல, இப்ப வந்துருவாங்க. அம்மா, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? யார் வர போறாங்க? அது சஸ்பென்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்துருவாங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. யாரு சுமித்ரா, அவ்வளவு பெரிய விஐபி? டேய், விஐபி தான் வர போறாங்க, அவங்க வர்ற வரைக்கும் உன்னால பொறுமையா இருக்க முடிஞ்சா இரு, இல்லனா உள்ள போய்டு போ. ஓகே. பாட்டி. டேய் ராம், டேய், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வர போறாங்க தெரியுமா? யார் பாட்டி? உன் கூட ஸ்கூல்ல படிச்சவங்களா? ஓட்டனா பாரு. உனக்கு கிண்டல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்க வரும்போது யாருன்னு தெரியும். இதோ நான் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க வந்துட்டாங்க. வா.
நல்லா இரும. என்ன ராம், ஆச்சரியமா இருக்கா? இதத்தான் பொறுத்திருந்து பாருன்னு சொன்னேன். விருப்பமானவங்களை பாக்குறதுக்காக கொஞ்ச நேரம் காக்கிறதுல தப்பு இல்ல. சொல்ல போனா அதுல ஒரு சுகம் கூட இருக்கு. எங்க வீட்ல பூஜை இருக்கிறதுனால அம்மா வரல, எங்களை மட்டும் தான் அனுப்புனாங்க. உங்களை யார் இங்க வர சொன்னது? உன்ன தான் கேக்குறேன், உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் தான் உங்களை பூஜைக்காக வர சொன்னேன். ஏன் வர சொன்ன சுமித்ரா? இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக அவ கையால வரலட்சுமி நம்ம பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அத நீ நினைக்க கூடாது, நான் தான் நினைக்கணும். ஏனா அவ என்னோட மருமக. இவ இந்த வீட்டுக்கு எப்ப வரணும் வரக்கூடாதுன்னு நான் தான் தீர்மானம் பண்ணுவேன். என்கிட்ட இருந்து இந்த உரிமையை யாரும் பறிக்கணும்னு நினைக்காதீங்க. சித்ரா, சீதா உனக்கு மருமக மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி. அதனாலதான் அம்மா பூஜைக்கு வர சொல்லிருப்பாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? வாக்குவாதம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. சீதாவை உன்னோட மருமகன் தானே, வாய்க்கு வாய் சொல்ற, நீயே வச்சுக்கோ, எங்களுக்கு வேண்டாம். சீதா பாத்தல, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நீ இங்க வர போறேங்கிறத எனக்கு தகவல் சொல்லணுமா வேண்டாமா? ஆண்டி, இவங்க ஃபோன் பண்ணி தான் நாங்க இங்க வந்தோம். அவங்க ஃபோன் பண்ணது உங்களுக்கு தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியாது. நான் கேட்டது சீதா கிட்ட, உன்கிட்ட இல்ல. நீ சும்மா இரு. சித்ரா, இப்ப என்ன நடந்து போச்சு? சீதாவை பூஜைக்கு வர சொல்லுன்னு நான் தான் சுமித்ரா கிட்ட சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சித்ரா, இப்ப என்ன நடந்து போச்சு? சீதாவை பூஜைக்கு வர சொல்லுன்னு நான் தான் சுமித்ரா கிட்ட சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தேவையில்லாம நீ ஏன் இப்படி கோவப்படுற? இத பார் சித்ரா, சீதா நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, இனிமே அத பத்தி எதுவும் பேச வேண்டாம். பூஜைய சிறப்பா செய்யுங்க. சரி, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா. என்ன விஷயம்? அம்மா, பாத்தீங்க இல்ல இந்த சீதாவை? இப்பவே நம்ம ஃபேமிலிக்குள்ள பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா? நீங்க தானம்மா அவளுக்கு மாமியாரு, உங்க பேச்சு தானே அவ கேட்கணும். என்னதான் பாட்டி சொல்லி பெரியம்மாவே கூப்பிட்டிருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா வேண்டாமா? இப்பவே இப்படின்னா நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு இவ எப்படி இருப்பாளோ என்ன பண்ணுவாளோ? ஏமா, இந்த சீதாவை எங்க இருந்து எப்படிமா செலக்ட் பண்ணீங்க? இவ எந்த விதத்துல நமக்கு சமமானவ? அந்தஸ்திலியா, பணத்திலியா, இல்ல நடவுட பாவனையிலயா, இல்ல லைஃப் ஸ்டைல்லயா? ஏமா, இவளுக்கு சரியா பேச கூட வரலையேமா. இவ எப்படிமா நம்ம வீட்டுக்கு மருமகளா வர முடியும்? இவ எந்த விதத்திலயும் நம்ம அண்ணனுக்கு பொருத்தமானவ கிடையாதேமா. கல்பனா, போத நிறுத்து. நான் சீதாவை கோபமா திட்டினதை வச்சு என்ன தப்ப இடப்போடாது. சீதா இங்க வந்ததுல அவ மேல எந்த தப்பும் இல்ல. பாட்டியும் பெரியம்மாவும் கூப்பிட்டதுனாலதான் இங்க அவ வந்திருக்கா. அதுவும் அவளா வரல, பானுமதி அனுப்பித்தான் அவங்க வந்திருக்கா. எனக்கு என்னமோ சந்தேகம் எல்லாம் அந்த பானுமதி மேலதான் இருக்கு. அவதான் ஏதோ ஒரு திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுற மாதிரி தெரியுது. அதனால சீதாவை குறை சொல்றத விட்டுடு.
உனக்கு உன் அண்ணன் மேல இருக்கிற அக்கறையை விட பெத்தத்தா எனக்கு அவன் மேல அதிக அக்கறை இருக்கு. அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணை எடுத்தா அவன் வாழ்க்கை சுபிட்சமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்குமோ அந்த மாதிரி பொண்ணைத்தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இனிமே இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளை பத்தி குறை சொல்லாத. ஏன்னா நீயும் இன்னொரு வீட்டுக்கு போக போற பொண்ணு, அத மனசுல நல்லா வச்சுக்கோ. சீதா, சித்திரா பேசுற எதையும் மனசுல வச்சுக்காதமா. அவளுக்கு எல்லாமே தன்னால நடக்கணும்னு ஆசை. அவளை மீறி ஏதாவது நடந்துட்டா அவ அதிகாரம் பறி போன மாதிரி தைய தக்கான்னு குதிப்பா. அப்புறம் எல்லாத்தையுமே மறந்துடுவா. அதனால எதையும் மனசுல வச்சுக்காம பூஜைய சந்தோஷமா செய்யி. பாட்டி, உங்களெல்லாம் பாக்கணும் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனாலதான் அம்மா என்னை அனுப்பி வச்சாங்க. அதுக்கு என்னமா, பூஜையில கலந்துக்க, சந்தோஷமா இரு. சாமி விஷயம் தானே, என்ன வா. சுமித்ரா, சுமித்ரா. அட வா மகேஸ்வரி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என் பொண்ணு, இது உன் பொண்ணு உமா தானே? ஆமா, ரொம்ப வளர்ந்துட்டா, சின்ன பொண்ணா பார்த்தது. போனா, இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ளவே நீ உள்ள வா. வாமா வா, வாமா. அத்தை, இது என் ஃப்ரெண்டு மகேஸ்வரி, அவ பொண்ணு உமா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன என்ன சுமித்ரா, எனக்கு என்ன அவ்வளவு ஞாபகம் வருதியா? மகேஸ்வரி தானே, எனக்கு நல்லா நினைப்பு இருக்கு. எப்படி இருக்க மகேஸ்வரி? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உமா, பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருமா, நல்லா இரு. வா சித்ரா, இது என் ஃப்ரெண்டு மகேஸ்வரி. நல்லா தெரியும். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது யாரு, உங்க பொண்ணு உமாவா? ஆமா. அடடு ஆண்டி, பூஜைக்கு வந்தீங்களா? என்ன உமா, என்ன அடையாளம் தெரியுதா? பரவாயில்லையே, என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க. உன்ன மறக்க முடியுமா? போட்டோ பிரிண்ட் மாதிரி அப்படியே மனசுல பதிஞ்சிட்டியே. ஆண்டி, உங்களுக்கு நான் வீட்ல இருந்து பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். பிளீஸ், நீங்க எல்லாரும் சாப்பிடணும். நான் ரொம்ப டேஸ்டா பண்ணிருக்கேன் ஆண்டி. ஹலோ ஹலோ, அது நீயே சொல்ல கூடாது. நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்டா இருக்கா இல்லையான்னு சொல்றேன், வெயிட் பண்ணு. ஆ, நல்ல வாசனையா இருக்கு, பட் ஸ்டில் குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு, டேஸ்டியாவும் இருக்கு. ஓ ஐயோ, சாரி, உங்க யாருக்கும் கொடுக்காம எச் பண்ணிட்டேனே. பரவாயில்ல குடுமா, நாங்களும் ருசி பாக்குறோம். ஆனா பாட்டி, நீங்கள மட்டும் பரவாயில்ல, இதோ உமாவும் மகேஸ்வரி ஆண்டியும் இருக்காங்க. நான் எச் பண்ணது எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும்? வெறுனா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. ஏன் பிரியா, இந்த பாயசத்தை நீ தானே ப்ரிப்பேர் பண்ண? நான் தான் பண்ணேன், என் கையால தான் பண்ணேன். இல்ல சீதா, தயங்குற போய் பண்ணு. இல்ல, உங்க கிச்சன், நான் போய் எப்படி? அதான், எங்க கிச்சன்ல எல்லா சௌகரியங்களும் இருக்கு, தாராளமா போய் பண்ணு. உன் கைப்பக்குவத்தை நாங்க பார்க்க வேண்டாம்.
போமா. பண்ணணுமா பாயசம்? யாருக்கு தெரியும் பாயசம் வைக்கிறதுக்கு? வேணும்னு எச்சு பண்ணிட்டு இப்போ இன்னொரு தடவை பாயசம் வைக்க சொல்றா. இவ்வளவுக்கு என்ன தெரியும் பாயசம் வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? என்னை பார்த்தா போதும், அம்மாவும் மகளும் எரிஞ்சு எரிஞ்சு விழறாங்க. சீதா, பின்னாடி ஏன் நிக்கிற? முன்னாடி வாமா. இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ, வா. உன் கையால தீபத்தை ஏத்தி வச்சு பூஜை ஆரம்பி. வா வாமா. வா சீதா.